மாறிவரும் நாகரிக வாழ்க்கையில் உலகில் எங்கும் கண்டிராத புதுமை நம் தாய் திருநாட்டுக்கு உண்டு. காலங்கள் மாறினாலும் பாரம்பரியம் மிக்க பழமையான பல்வேறுபட்ட கலாச்சாரங்கள் இன்றும் நம்மிடையே உள்ளது. காலம் காலமாக கிராமங்களில் மக்கள் விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்பையும் கோழி வளர்ப்பையும் தான் நம்பி வாழ்க்கை நடத்தி வந்தனர். இருப்பினும் கால்நடை வளர்ப்பானது விஞ்ஞான வளர்ச்சியாலும் தொழில்நுட்ப வளர்ச்சியாலும் பல்வேறு பரிணாமங்களை கடந்து இன்று வளர்ச்சியின் உயரங்களை தொட்டுள்ளது. புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஏதாவது ஒரு தனி மனிதனின் அயராத முயற்சியால்தான் உலகிற்கு கிடைத்துள்ளது. அதுபோலவே எஸ்கேஎம் என்ற ஒரு தனி மனிதரின் மனதில் ஊன்றிய ஒரு சிறு விதை இன்று ஒரு பெரிய விருட்சமாக வளர்ந்துள்ளது. இந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில் கால்நடை தொழில் வளர எஸ்கேஎம் நிறுவனத்தின் பங்கு ஒரு மைல்கல் என்று சொன்னால் அது மிகையாகாது. 1971 ஆண்டு ஈரோட்டின் சரித்திரத்தில் புகழ் படைத்த திரு எஸ்கேஎம் மயிலானந்தன் அவர்கள் கோழிப்பண்ணை தொழிலில் புதிய இலக்கை நோக்கி தடம் பதித்தார். நான் பண்ணின ஒரே செயல், நான் எங்கே எம்பிஏவோ மார்க்கெட்டிங் படிக்கல, எந்திரிச்சு நின்று வாடிக்கையாளர்களை மரியாதை கொடுத்தது, ப்ளஸ் தரமில்லாத ப்ராடக்டை விற்கிறதிலே முடிவு பண்ணினது. இந்த ரெண்டு தான் படிப்படியாக சக்ஸஸ் ஆச்சு. எஸ்கேஎம் ஃபீல்ட்ஸ். திரு எஸ்கேஎம் அவர்கள் 1983 ஆண்டு எஸ்கேஎம் எனர்ஜி அனிமல் ஃபீட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற மாதம் 3000 மெட்ரிக் டன் தீவனம் தயாரிக்கும் தொழிற்சாலையை உருவாக்கினார். இங்கு 1988 ஆண்டு வருடத்திற்கு 72,000 மெட்ரிக் டன் தீவனங்களை தயாரிக்கும் எஸ்கேஎம் அனிமல் ஃபீட்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் இந்தியா லிமிடெட் என்ற பெரும் நிறுவனமாக உயர்ந்தது. டாக்டர் எம் சந்திரசேகர் அவர்கள் மேலை நாடுகளில் கால்நடை மருத்துவ மேற்படிப்பினை முடித்து 1996 ஆண்டு எஸ்கேஎம் நிறுவனத்தின் செயல் இயக்குநராக பொறுப்பேற்றார். இவரின் தொழில்நுட்ப தொலைநோக்கு பார்வை, அதை துரிதமாக செயல்படுத்திய நேர்த்தி எல்லாம் சேர்ந்து எஸ்கேஎம் நிறுவன தீவன தொழிற்சாலைகளை உலகின் தலைசிறந்த தீவன ஆலைகளாக மாற்றியது. 36 ஆண்டுகள் இந்த கோழி தீவன உற்பத்தியில் ஈடுபட்டு வரோம். இந்த ஆண்டு 2019 10 லட்சம் டன் உற்பத்தி இலக்கை எட்டியிருக்கோம். உலக அளவில் 100 நிறுவனம்தான் இந்த இலக்கை அடைஞ்சிருக்காங்க, அதில் நாங்களும் ஒன்று. இந்தியாவில் 4 நிறுவனங்கள் தான் இதை பண்ணியிருக்காங்க, அதில் நாங்களும் ஒன்று. எஸ்கேஎம் நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் தீவன தயாரிப்புக்கு தேவையான மூலப்பொருட்களான அரிசி, தவிடு மற்றும் தேங்காய் புண்ணாக்கை எஸ்கேஎம் நிறுவனமே தயாரிக்கிறது. மக்காச்சோளம், சோயா போன்ற மூலப்பொருட்கள் இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்து தருவிக்கப்படுகிறது. மூலப்பொருட்கள் எஸ்கேஎம் தொழிற்சாலையில் உள்ள அதிநவீன வேதியியல் ஆய்வுக் கூடங்களில் தரம் பரிசோதிக்கப்படுகிறது. மூலப்பொருட்கள் மிக பாதுகாப்பான 2500 முதல் 5000 மெட்ரிக் டன் கொள்ளளவுள்ள சைலோ டேங்குகள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் சேமித்து வைக்கப்படுகிறது. இங்கு எஸ்கேஎம் நிறுவனத்தின் அனுபவமிக்க ஊட்டச்சத்து நிபுணர்களால் பரிந்துரைக்கும் அளவுகளில் சரிவிகிதத்தில் தானியங்கி இயந்திரங்கள் மூலம் தீவனம் தயாரிக்கப்படுகிறது. தீவனம் தயாரிக்கப்படும் பொழுது தயாரிப்பின் எல்லா நிலைகளிலும் தீவன மாதிரிகள் எடுக்கப்பட்டு மீண்டும் எஸ்கேஎம் நிறுவனங்களின் வேதியியல் ஆய்வுக் கூடங்களில் துல்லியமாக பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. எஸ்கேஎம் நிறுவனம் மாட்டுத் தீவனம், கன்று தீவனம், ஆட்டுத் தீவனம், முட்டை கோழி தீவனம்,
கறிக்கோழி தீவனம், நாட்டுக்கோழி தீவனம் மற்றும் காடைக்கோழி தீவனங்களை தயாரிக்கிறது. எஸ்கேஎம் நிறுவனம் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் அயல்நாட்டு தொழில்நுட்பத்துடன் அதிநவீன தீவனங்கள் தயாரிக்கும் 6 தொழிற்சாலைகளை அமைத்துள்ளது. நாளொன்றிற்கு எஸ்கேஎம் நிறுவனம் 4,000 மெட்ரிக் டன், அதாவது ஆண்டுக்கு 14.5 லட்சம் மெட்ரிக் டன் ஆடு, மாடு, கோழி தீவனங்கள் உற்பத்தி செய்து வருகிறது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு 300க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மூலமாக, 50க்கும் மேற்பட்ட எஸ்கேஎம் நிறுவனத்தின் கிளை அலுவலகங்கள் மூலமாகவும், நேரடியாகவும் 6,000க்கும் மேற்பட்ட டீலர்கள், சப் டீலர்கள் மூலமாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் அயல்நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எஸ்கேஎம் பூர்ணா எடிபிள் ஆயில், பூர்ணா ரைஸ் பிராண்ட் சமையல் எண்ணெய் ஜப்பானிய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்படுகிறது. பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில் அதிநவீன இயந்திரங்களைக் கொண்டு சிறந்த தரக்கட்டுப்பாடுகளுடன் தயாரிக்கப்படுகிறது. இயற்கையான பிசிக்கல் ரிஃபைனிங் முறையில் தயாரிக்கப்படுகின்றது. இவ்வாறு தயாரிக்கப்படும் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயிலில் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துகளும் பாதுகாக்கப்படுகிறது. எதுக்காக நம்ம பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயிலை யூஸ் பண்ணணும்? இதில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஃபிசிக்கல் ரிஃபைனிங் முறையில் தயாரிக்கப்படுவதால் இதில் இருக்கிற நுண் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பாதுகாக்கப்படுகிறது. ஒரு மிக தரமான எண்ணெய் மக்களை சென்று அடைகிறது என்பதில் சந்தேகமும் இல்லை. மேலும் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரிஜினல்ங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறங்காட்டி இது வந்து இதயத்துக்கு மிக உகந்த எண்ணெய் ஆகும். மேலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நிறையா பேர் வந்து டயபெட்டிக்குன்னு கேள்விப்படுறோம். நம்ம நாட்டில் சக்கரை வியாதி உள்ளவங்களோட அளவு அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில் ரொம்ப நல்லது. அவங்களுடைய டயபெட்டிக் லெவல்ஸை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த ஆயில் தொடர்ந்து நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கணும். மேலும் பார்த்திங்கன்னா, இதில் இருக்கிற ஒரு மிக இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னென்னா, இது வந்து குட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணி பேட் கொலஸ்ட்ரால் லோவர் பண்ணும். இது வந்து ப்ரூவ் ஆகியிருக்கு, ப்ரூவ் அண்ட் ஃபேக்ட் தான் இது. மூலப்பொருளான தவிடின் மாதிரிகள் அதிநவீன எஸ்கேஎம் வேதியியல் ஆய்வுக் கூடங்களில் தரம் உறுதி செய்யப்பட்டு சேமிப்பு கிடங்குகளில் சேமித்து வைக்கப்படுகின்றது. பூர்ணா சமையல் எண்ணெய் அதிநவீன இயந்திரங்களைக் கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தயாரிக்கப்பட்ட எண்ணெய் 2,000 மெட்ரிக் டன் கொள்ளளவுள்ள துருப்பிடிக்காத பல பெரிய சேமிப்பு டேங்குகளில் சேமித்து வைக்கப்படுகின்றது. சேமிப்பு கிடங்குகளில் இருந்து சமையல் எண்ணெய் பேக்கிங் இயந்திரங்களுக்கு மாற்றப்படுகிறது. பேக்கிங் செய்வதற்கு உபயோகிக்கப்படும் பொருட்கள் யாவும் அரசு நிர்ணயித்துள்ள ஃபுட் கிரேட் மூலப்பொருட்களால் தயாரிக்கப்படுகின்றன. எஸ்கேஎம் நிறுவனத்தில் நாளொன்றிற்கு 80 மெட்ரிக் டன் ரைஸ் பிராண்ட் சமையல் எண்ணெய், 40 மெட்ரிக் டன் தேங்காய் எண்ணெய், 25 மெட்ரிக் டன் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் 20 மெட்ரிக் டன் பூர்ணா பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய் தயாரிக்கப்படுகிறது. எஸ்கேஎம் சமையல் எண்ணெய் தொழிற்சாலையானது ISO 9001:2015 மற்றும் FSSAI தரச்சான்றிதழ் பெற்றுள்ளது. பூர்ணா சமையல் எண்ணெயானது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்களில் 250க்கும் மேற்பட்ட டீலர்கள் மூலமாக அனுப்பப்பட்டு 35,000க்கும் மேற்பட்ட கடைகளில் விற்பனை செய்யப்படுகிறது. பூர்ணா சமையல் எண்ணெய் நேரடியாக பல பன்னாட்டு நிறுவனங்கள், மருத்துவமனைகள், கல்லூரிகள் மற்றும் நட்சத்திர விடுதிகளுக்கு மாதம் 1,500 மெட்ரிக் டன் சமையல் எண்ணெய் விற்பனை செய்து வருகிறது. மேலும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எஸ்கேஎம் பூர்ணா சிக்கன். எஸ்கேஎம் நிறுவனம் கடந்த 2015 ஆண்டு திண்டுக்கல் மாவட்டம் ராஜம்பட்டியில் 30 ஏக்கரில் நெதர்லாந்து நாட்டின் தொழில்நுட்பத்தில் அதிநவீன இயந்திரங்களைக் கொண்டு மணிக்கு 4,000 கோழிகளை பதப்படுத்தும் தொழிற்சாலையை நிறுவியுள்ளது.
எஸ்கேஎம் நிறுவனம் உயர் பாதுகாப்பு பயோ செக்யூர் கிராண்ட் பேரண்ட் பண்ணைகளை 100 ஏக்கர் பரப்பளவில் ஹொசூரில் அமைத்துள்ளது. பூர்ணா சிக்கன் 6 ஏக்கர் அப்படிங்கிற பிரீடை வந்து நாங்கள் ஏவிஜிங்கிற அமெரிக்கன் கம்பெனியோட டைஅப் பண்ணி இந்தியாவில் பண்ணிகிட்ருக்குறோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா மற்ற பிரீடை விட இது தரமானது, அதனுடைய மீட் குவாலிட்டி மிருதுவானது, ட்ரெஸ்ஸிங் ஈல்டு பெட்டராக இருக்கும். லைவாகவும் விற்கிறோம், ப்ராசஸ்ட் சிக்கனாகவும் விற்கிறோம். ஏவியேஜன் நிறுவனத்திடம் இருந்து எஸ்கேஎம் இறக்குமதி செய்து எஸ்கேஎம் கிராண்ட் பேரண்ட் என்வைரன்மெண்டலி கண்ட்ரோல்ட் பண்ணைகளில் வளர்க்கப்படுகிறது. கிராண்ட் பேரண்ட் பண்ணைகளிலிருந்து பெறப்படும் முட்டைகள் ஹொசூர் அருகே சந்தனப்பள்ளியில் அமைந்துள்ள உலகத்தரம் வாய்ந்த எஸ்கேஎம் நிறுவனத்தின் கிராண்ட் பேரண்ட் குஞ்சு பொறிப்பகத்தில் முட்டைகள் பொறிக்கப்படுகிறது. கிராண்ட் பேரண்ட் குஞ்சு பொறிப்பகத்தில் பெறப்படும் தாய்க்கோழி குஞ்சுகள் அரூர் மற்றும் உடுமலைப்பேட்டை பகுதிகளில் 250 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள எஸ்கேஎம் நிறுவனத்தின் சுகாதாரமான பண்ணைகளில் சிறந்த தரக்கட்டுப்பாடுகளுடன் பாதுகாப்பாக வளர்க்கப்படுகிறது. தாய்க்கோழி பண்ணையில் இருந்து வாரந்தோறும் சுமார் 15 லட்சம் முட்டைகள் பெறப்படுகிறது. எஸ்கேஎம் நிறுவனத்தின் ஈரோட்டில் அமைந்துள்ள உலகத்தரம் வாய்ந்த குஞ்சு பொறிப்பகத்தின் மூலமாக முட்டைகள் பொறிக்கப்படுகிறது. வாரம் 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட குஞ்சுகள் பொறிக்கப்பட்டு தென்னிந்தியா முழுவதும் பண்ணைகளுக்கு அனுப்பப்படுகிறது. சுமார் 2000க்கும் மேற்பட்ட பண்ணைகளில் ஒப்பந்த அடிப்படையில் கறிக்கோழிகள் வளர்க்கப்படுகின்றன. சுகாதாரமான முறையில் பண்ணைகளில் வளர்க்கப்பட்ட பூர்ணா கோழிகள் சீரான உடல் எடையை அடைந்த பின் கோழி இறைச்சி பதப்படுத்தும் தொழிற்சாலைக்கு நாள்தோறும் வாகனங்கள் மூலம் அனுப்பப்படுகிறது. இறைச்சி கோழிகள் தானியங்கி கன்வேயர்களில் அனுப்பப்படுகிறது. கால்நடை மருத்துவர்களின் மூலம் அனைத்து கோழிகளும் ஆய்வு செய்யப்படுகிறது. கோழிகள் பிரத்யேகமாக ஹலால் முறையில் சுத்திகரிக்கப்படுகிறது. உலகத்தரம் வாய்ந்த ஆட்டோமேட்டட் இயந்திரங்களால் கோழிகள் பதப்படுத்தப்படுகிறது. பின்பு முழு கோழிகளாகவும் கோழிகள் தனித்தனி பாகங்களாக பிரித்தெடுக்கப்பட்டு லாலிபாப், ட்ரம்ஸ்டிக், போன்லெஸ் பிரெஸ்ட், கரிக்கட் மற்றும் மசால் கலந்த இறைச்சியாகவும் தயாரிக்கப்பட்டு குளிரூட்டப்பட்ட வாகனங்கள் மூலம் விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. தயாரிக்கும் ஒவ்வொரு நிலையிலும் இறைச்சி மாதிரிகள் எஸ்கேஎம்மின் உலகத்தரம் வாய்ந்த ஆராய்ச்சி கூடத்தில் தரம் உறுதி செய்யப்படுகிறது. இங்கு நாள் ஒன்றிற்கு 40,000 கோழிகள் சுத்தம் செய்யப்பட்டு சுமார் 75 மெட்ரிக் டன் இறைச்சி, அதாவது மாதம் 2000 மெட்ரிக் டன் இறைச்சி தயாரித்து உள்நாட்டிலும் மற்றும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மேலும் பண்ணைகளில் வளர்க்கப்படும் பூர்ணா சிக்கன் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களுக்கு விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. 500க்கும் மேற்பட்ட மொத்த விற்பனையாளர்களை கொண்டு 10,000க்கும் மேற்பட்ட சிறிய மற்றும் பெரிய சில்லறை விற்பனை கடைகள் மூலமாக விற்பனை செய்யப்படுகிறது. பூர்ணா சிக்கன் இறைச்சியானது மிகவும் மிருதுவானது, சுவையானது. இதனால் வாடிக்கையாளர்களுக்கிடையே குறுகிய காலத்தில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. எஸ்கேஎம் நிறுவனம் தயாரிக்கும் இறைச்சி பொருட்கள் அனைத்தும் FSSAI, FSSI 22,000 மற்றும் EIC தரச்சான்றிதழ்கள் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து எஸ்கேஎம் ஆலைகளில் உபயோகிக்கப்படும் கழிவுநீர் உரிய முறையில் ஆலை வளாகத்தில் அமைந்துள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலமாக சுத்திகரிக்கப்பட்டு
ஆலை வளாகத்தில் உள்ள தோட்டத்திற்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. எஸ்கேஎம் நிறுவனம் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறில் 25 ஏக்கர் நிலப்பரப்பளவில் 2.1 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட 7 காற்றாலைகளை நிறுவியுள்ளது. எஸ்கேஎம் நிறுவனம் ஈரோட்டில் கிரீன் பில்டிங் தொழில்நுட்பத்தில் தலைமை அலுவலகத்தை அமைத்துள்ளது. இங்கு விற்பனையாளர்கள் மற்றும் டீலர்களுக்கு வியாபார சம்பந்தமான சேவைகள் வழங்கப்படுகிறது. 1989 எஸ்கேஎம் உடல் மற்றும் மனநல அறக்கட்டளை என்ற அமைப்பை துவங்கியது. 1999 எஸ்கேஎம் அறக்கட்டளை சேவை மையம் என்ற அமைப்பினை திரு எஸ்கேஎம் மயிலானந்தன் அவர்களுடைய சொந்த ஊரான சாமிநாதபுரத்தில் நிறுவியது. இந்த கிராமத்தில் உள்ள சமுதாயத்தில் பின்தங்கிய காந்திநகர் மற்றும் ராஜீவ் நகர் என்ற 2 காலனிகளை தத்தெடுத்து அதில் உள்ள 219 குடும்பங்களைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுத்துள்ளது. இங்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு அனைவருக்கும் கல்வி என்ற அடிப்படையில் கல்வி கட்டணம் உட்பட அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளது. 60 வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு 3 வேளை உணவு உடை வழங்கப்படுகிறது. இங்குள்ள 219 குடும்பங்களுக்கு அனைத்து மருத்துவ சேவைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இங்கு பெண்களுக்கு தையல் பயிற்சி, தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. எஸ்கேஎம் என்ற தனி மனிதரால் ஆரம்பிக்கப்பட்ட இத்தொழில் இன்று படிப்படியாக வளர்ந்து 4000க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு வேலைவாய்ப்பினை வழங்கி வருடம் 3500 கோடி ரூபாய் விற்பனை செய்து ஒரு பெரிய நிறுவனமாக வளர்ந்து பெருமை பெற்றுள்ளது. இன்று நாங்கள் திரும்பி பார்க்கும் இந்த சாதனை பாதைக்கு வித்திட்டு ஆரம்ப நாட்கள் முதல் இன்று வரை எங்களோடு உங்களையும் இணைத்துக் கொண்டு நம்பிக்கை நட்சத்திரங்களாக, விற்பனையாளர்களாக, வாடிக்கையாளர்களாக வளர்ந்து வரும் உங்கள் அனைவருக்கும் எங்களது எஸ்கேஎம் நிறுவனத்தின் ஆழ்மனதின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எஸ்கேஎம் முதன்மை எமது குறிக்கோள், சேவை எமது கொள்கை, தரம் எங்கள் வாக்குறுதி.